السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم صدق الله العلي الأليم وقال نبينا صلى الله عليه وسلم حصنوا أموالكم بالزكاة இல்லை ஆஹ்ரு ஹதீஸ் சதக்கரசூர்ல்லாஹி சல்லாஹூ அலி வல்லம் வெண்ணியத்துக்குரிய உளமாக்களே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுஜல்ல சுமகானுகவத்தாலா இந்த சங்கியான ரமலானை நல்ல முறையில் பயன்படுத்தி அல்லாஹுடைய அருளையும் அன்பையும் பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லோர் கூட்டத்திலே மனைவரையும் சேர்த்தல்வானாக அன்புக்குரியவர்களே அல்லாஹுஜல்ல சுமகானுகவத்தாலா மாபெரும் அருளாக இந்த சங்கியான் ரமலானை எமக்கு தந்திருக்கின்றார் முடியுமான வரை இந்த ரமலானில் இருக்கக்கூடிய அருள் பாக்கியங்களையும் நல்லமல்களையும் அதிகம் அதிகமாக செய்து அல்லாவுடைய அன்பை பெற்றுக்கொள்ள முயற்சிப்போமாக சென்ற வருடங்களில் எங்களோடு ரமலானுடைய மாதத்தை கழித்த எத்தனையோ அன்பர்கள் நண்பர்கள் இந்த வருடம் கபுராளிகளாக மாறிவிட்டார்கள் வரக்கூடிய காலங்களில் நாம் தொடர்ந்து பூமிக்கு மேலால் வாழ்வோமா அல்லது மௌத்தாகி கபராளிகளாக மாறிவிடுவோமா என்று சொல்ல முடியாது எனவே இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை காற்றுள்ள போதே என்ற முதுமொழிக்கு ஒப்ப பயன்படுத்தி கொள்வதுதான் புத்திசாலிகளுக்குரிய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்றது சங்கையான ரமலான் ஏராளமான சிறப்புகளை உள்ளடக்கியதாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ரமலான் குரானுடைய மாதம் துவாவுடைய மாதம் அமல்களுக்கு இரட்டிப்பான கூலிகள் வழங்கப்படக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம் சதக்காவுடைய மாதம் அதேபோன்று அதிகமானவர்கள் ஜக்காத்தையும் இந்த ரமலானிலே தான் அதிகமான கூலிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நோக்கத்தில் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஜக்காத்து என்பது எந்த காலத்தில் எந்த வருடத்தில் ஆரம்பிக்கின்றோமோ அந்த காலத்திலே அந்த மாதத்திலே தான் நாங்கள் ஜக்காத்து கொடுக்கப்பட வேண்டும் என்றாலும் கூட நன்மையை அதிகமாக பெற்றுக்கொள்ளும் நோக்கோடு அதிகமானவர்கள் ரமலானுடைய காலத்திலே தான் ஜக்காத்தை நிறைவேற்றுவார்கள் அலஹம்லில்லா அன்புக்குரியவர்களே அல்லாஹுஜல்ல சு பணம் என்று சொல்லக்கூடிய நியமத்தை ஒரு சிலர்களுக்கு தான் கொடுத்திருக்கின்றார் யா ஐயூ அல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே அன்பிகு மிம்மா ரிசக்கு நாக்கும் நான் தந்தவைகளிலிருந்து நீங்கள் எங்களுக்கு செலவழியுங்கள் என்று அல்லாஹுடைய குரான் சொல்லுகின்றது எனவே பணம் என்று சொல்லக்கூடியது எம்முடைய ஆற்றலாலோ திறமையாலேயோ அல்லது அறிவினாலேயோ கிடைக்கக்கூடிய ஒன்றல்ல இது அல்லாஹுடைய அருள்களிலொன்று ஒரு அருளாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த தந்திருக்கக்கூடிய இந்த பணத்தை இது ஏழைகளுடைய ஹக்காக அமானிதமாக எம்மிடத்தில் அல்லாஹூ சுகான் ஹுவ ஒப்படைத்திருக்கிறான் எனவே அந்த ஜக்காத்தை அந்த பணத்தை நாம் ஏழைகளுக்கு தான் நாமும் அதை அனுபவிக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே எமக்கு பணத்தை நியமத்தாக தந்திருக்கிறானா ஹுத் பின் அம்வாலியின் சொத்தக்கத்தன் து தஹீருவும் ஒரு து ஜக்கீம் என்று அல்லாஹுடைய குரான் சொல்லுகின்றது ஜக்காத்தை எடுங்கள் யார் யார் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் இருந்து ஜக்காத் என்னும் பணத்தை எடுத்து அந்த சொத்துகளை எடுத்து அவருடைய பணங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளுங்கள் தூய்மைப்படுத்தி விடுங்கள் என்று அல்லாஹுடைய குரான் சொல்லி காட்டுகின்றது எனவே அந்த அடிப்படையிலே ஜக்காத்து என்று சொல்லக்கூடிய அந்த பொருள்களை அந்த பணத்தை கொடுப்பதன் மூலமாக ஏழைகளுக்கு போக வேண்டிய ஹக்குகளை நிறைவேற்றுவதன் மூலமாக உங் அவர்களுடைய பணம் அவருடைய சொத்துகள் தூய்மைப்படுத்தப்படுகின்றது என்பதைத்தான் இங்கே தெளிவுபடுத்தப்படுகின்றது அதை கொடுக்காமல் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுக்காமல் நாம் மாத்திரம் அதை புசிப்போம் என்றால் அது அசிங்கத்தை ஏழைகளுக்கு போக வேண்டிய ஹக்குகளை நாம் புசிக்கிறோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படியான பணங்கள் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டியவைகள் கொடுக்காமல் நாம் மாத்திரம் சேகரித்து கொண்டு அதை சாப்பிடுவோம் என்றால் அனுபவிப்போம் என்றால் நிச்சயமாக அந்த பணத்துக்கு எந்த பாதுகாப்பும் இருக்க மாட்டாது எந்த உத்தரவாதமும் இருக்க மாட்டாது அது உலகத்திலேயும் அது ஆபத்தை வேண்டி தரக்கூடியதாக இருக்கின்றது ஆகிரத்திலும் பயங்கரமான தண்டனையை எமக்கு வருத்தி வைக்கும் என்பதில் சந்தேகமில்லை இதைத்தான் நல்லாகூடிய குரான் வல்லதீனிஃபி சபீலில்லா யாரெல்லாம் தங்கம் வள்ளி காசி பணத்தை சேகரித்து வைத்து கொண்டு அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்காமல் இருக்கின்றார்களோ பபஸி ரூபி அதாபின் அலீம் அவர்களுக்கு கடுமையான அதாப் இருக்கின்றது என்று அவர்களுக்கு செய்தி கூறுங்கள் என்று அல்லாஹுடைய குரான் சொல்லுகின்றது அது மட்டுமில்லாமல் யௌம யுஹ்மாஃபினாரி ஜஹன்னம் பத்து குவாபிஹா ஜிபாவும் வ ஜுனூபும் வூருகும் நாளைய கியாமத்தில் ஜக்காத்து கொடுக்காத பணங்களை ஏழைகளுக்கு போய் சேர வேண்டியவைகளை கொடுக்காமல் இருந்தால் அவைகளே நரக நெருப்பிலே பழுக்க காய்க்கப்பட்டு முதுகிலும் விழாவிலும் அவர்கள் நெத்தியிலே ஒத்தனம் போதப்பட்டு ஆதாமா கனஸ்தும்லே அம்புசிக்கும் பது குந்தும் தக்கு நிதூன் நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டியவைகளை கொடுக்காமல் நீங்கள் மாத்திரம் சுகித்தீர்கள் புசித்தீர்கள் எனவே இன்று அனுபவியுங்கள் என்று அல்லாஹுடைய குரான் அங்கே சொல்லி காட்டுகின்றது எனவே அன்புக்குரியவர்களே உங் எம்முடைய இந்த பணங்கள் சொத்துகள் இவையெல்லாம் ரக்காத்தாக கொடுக்கப்பட வேண்டியிருக்கிறதோ அவைகளை நிறைவேற்றினால்தான் ஹஸ்ஸினு அம்பாலக்கும் பிஸ் ஜக்கா உங்களுடைய பணத்துக்கு சொத்துக்கு நீங்கள் ஆபத்துகள் வராமல் பாதுகாப்பு வேண்டுமா ஜக்காத்துகளை சரியாக நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சல்லாஹூ வலைவசல்ல அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே அந்த அடிப்படையிலே அல்லாஹ் பஹானு தாலா எமக்கு பணத்தை தந்திருந்தால் அந்த பணத்தின் மூலமாக ஏழைகளுக்கு போக வேண்டிய அந்த ஹக்குகளை சரியாக கணக்கிட்டு சரியாக கொடுப்பது அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹு சுபஹான் ஹுவத்தாலா எமக்கு தெய்திருக்கின்ற மிகவும் லேசான் தான் சென்ற காலத்திலே பனு இசுரவர்களுக்கு முழு சொத்தையும் கணக்கு பார்த்து நேர் பாதி அறவாசி அவர்கள் கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் எமக்கோ அல்லாஹ் தந்திருக்கின்ற வழிகளில் மிக லேசான லேசானவைகளையெல்லாம் எமக்கு அல்லாஹு சுபஹான் ஹுவத்தாலா தந்திருக்கிறான் மார்க்கத்திலே அந்த அடிப்படையிலே எமக்கு முழு சொத்தையும் கணக்கப்படுக்க வேண்டிய அவசியம் இல்லை தங்கம்வள்ளி அதேபோன்று ஆடு மாடு கால்நடைகள் அதே போன்று தானிய வகைகள் பல வகைகள் அதே போன்று வியாபாரப் பொருட்கள் இப்படியான விடயங்களிலே தான் ஜக்காத்து கணக்கப்பாக்க வேண்டி இருக்கின்றது ஒவ்வொருவரும் தமக்கு ஜக்காத்து கடமையாகக்கூடிய இந்த பொருட்களிலே எது கடமையாக எது ஜக்காத்து இருக்கின்றதோ ஆடு மாடு என்றால் முப்பது முப்பது அதாவது மாடு இருக்கும் என்றால் அவர் ஜக்காத்துக்கு கடமையாக அதே போன்று நான் ஆடு என்றால் நாற்பது ஆண்டு என்றால் அவர் ரக்காத்துக்கு கடுமையாகிறார் அவர்கள் ஊர்களிலே இருக்கக்கூடிய உளமாக்கலிடத்திலே அவைகளை கொள்ள முடியும் விசேஷமாக எம்மிடத்திலே அதிகமாக தானிய வகைகள் தானியங்கள் நெல் போன்ற தானியம் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஒவ்வொரு போகத்துக்கும் வருடத்துக்கல்ல ஒவ்வொரு போகத்துக்கும் விளைச்செடுக்கும் அவர்கள் ரக்காத்துக்க கடமையாகிறார்கள் அதை அந்த ஊரிலே உள்ள உளமாக்கலிடத்திலே கேட்டு அறிந்து கொள்ள முடியும் அதேபோன்று விசேஷமாக தங்கம்பள்ளி அதிகமானவர்கள் தங்கம் பாவிக்கக்கூடிய தங்கத்துக்கு தக்காத்து கடமையாவதில்லை அங்கே அதாவது பத்தரை பவுன் எண்பத்தஞ்சு கிராம் சுத்த தங்கம் இருக்கும் என்றால் சேமித்து வைக்கக்கூடியதாக இருக்குமென்றால் அவர்கள் அந்த தக்காத்துகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும் அதையும் அந்த ஊர்களிலே உளமாக்கலிடத்திலே மதுரசாக்களில் உளமாக்கலிடத்திலே தெளிவாக கேட்டு அந்த அவரை நிறைவேற்றி கொள்ள முடியும் விசேஷமாக அதிகமாக வியாபாரிகள் வியாபாரம் என்று சொல்லுகொண்ட பொழுதோ அது எதுவாக இருந்தாலும் காணி பூமியாக இருந்தாலும் வாகனமாக இருந்தாலும் எந்த அமைப்பில் பையன் சேல் வியாபாரம் என்று வருகின்றதோ அந்த வியாபார பொருட்களுக்கு ஜக்காத்துகளை நிறைவேற்ற வேண்டும் அங்கே ஏறக்குரிய இந்த காலத்தை பொறுத்தவர்களே ஏறக்குரிய தற்போதைய நிலைமையிலே பத்திரை பவுனுக்கு கணக்கு பார்க்கின்ற நேரத்திலே ஏறக்குறைய பதினைந்து லட்சம் ரூபாய்க்கு மேலாக எம்மிடத்தில் வியாபார பொருட்கள் இருக்குமென்றால் அவர்கள் அங்கே காற்று கணக்கை பார்ப்பதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படியாக கணக்கு பார்த்து வர வேண்டிய பணம் வங்கியிலே இருக்கக்கூடிய பணம் அவர்கள் சீட்டுகள் கட்டிருந்தால் அந்த பணம் அதாவது கீ மணியாக கொடுத்திருக்கக்கூடிய பணம் வர வேண்டிய கடன்கள் இருந்தால் அத்தனையுமாக சேர்த்து உதாரணமாக கடையில் இருக்கக்கூடிய சாமான்கள் அனைத்தையுமே கணக்கு பார்த்து ஒரு கோடி ரூபாய்க்கு அவருடைய சொத்து பணம் இருக்குமென்றால் வியாபார பொருட்கள் இருக்குமென்றால் அவருக்கு கடமையாக கூடியது ஐம்பது லட்சம் அல்ல பனு இசைவர்களை போன்று அறவாசி கரவாசி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கோடி ரூபாய்க்கு ரெண்டரை லட்ச ரூபா தான் ஜக்காத்து கொடுக்க கடமைப்படுகிறோம் எனவே இந்த லேசான இந்த பணத்தை ஏழைகளுக்கு போக வேண்டிய இந்த பணத்தை என்னுடைய சொத்திலிருந்து அவைகளை வெளியாக்கி விட வேண்டும் இல்லை என்றால் கன்சர் போண்டு அது எல்லா இடத்திலையும் பரவி சொத்துக்கும் அவருக்கு எல்லாத்துக்கும் ஆபத்தை விளைவித்து விடும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் எனவே அந்த ரெண்டரை லட்சம் ரூபாய் கிடைத்துவிட்டால் கஞ்சி காய்ப்பதற்கும் பள்ளி கட்டுவதற்கும் மதரசா கட்டுவதற்கும் ஊரில் அரிசி பங்கிடுவதற்கும் அதை கொடுக்க முடியாது அந்த ஜக்காத்தை அல்லாஹு சுகானு தாலா குரானிலே அல் குரானிலே எட்டு கூட்டத்தார்களை சொல்கின்றார் அதிலே விசேஷமாக நாலு கூட்டத்தார்கள் தான் எம்முடைய நாட்டில் இருக்கிறார்கள் பக்கீர் மிஸ்கீன் கடன்காரன் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் இவர்களுக்கு சரிபிரவமாக பிரித்து பகுத்து அந்த ஜக்காத்து பணங்கள் கொடுக்கப்பட வேண்டும் அப்படியாக தான் அந்த ஜக்காத்து நிறைவேற்றப்பட்ட கூலியை அல்லாக பெற்றுக்கொள்ள முடியும் அது போக அது அல்லாமல் இவர்கள் நினைத்தவாறெல்லாம் அந்த தக்காத்தை கொடுப்பார்கள் என்றால் அந்த தக்காத்து நிறைவேற மாட்டாது எனவே இப்படியாக தனிப்பட்டவர்கள் கொடுப்பதை விட ஊர்களிலே மற்றவர்களுடன் சேர்ந்து கூட்டாக இந்த அமலை செய்தால் ஒவ்வொருவரும் ஜக்காத்து பெறக்கூடியவர்கள் பாரிய பிரயோசனத்தை அடைந்து கொள்வார்கள் இந்த வருடம் ஜக்காத்து எடுத்தால் அடுத்த வருடம் அவர் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவராக ஓரளவு மாறுவதென்றால் தான் அந்த ஜக்காத்தின் மூலமாக பிரயோசனம் இருக்கின்றது எனவே அந்த அடிப்படையிலே அந்த ஜக்காத்துகளை சரியாக சேர்த்து சரியாக ஒன்று சேர்த்து கூட்டாக சேர்ந்து ஊர்களிலே நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது உண்மையிலே ஊர்களிலே எத்தனையோ அடிப்படை வசதி அற்றவர்கள் பெரியவர்கள் ஏழைகள் மிஸ்கீன்கள் கடங்காரர்கள் அவர்கள் வீடை அமைத்துக் கொள்ள வசதியற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மிகவும் கஷ்டத்திலே மருந்து கூட வாங்கிக் கொள்ள வசதியற்ற நோயாளிகள் எத்தனையோ பேர்கள் படிக்கக்கூடிய படிப்பை தொடர முடியாமல் இருக்கக்கூடிய எத்தனையோ மாணவ மாணவிகள் அவர்களுக்கு இப்படியான இந்த ஜக்காத்துகள் இந்த சொல்லப்பட்ட பங்கிலே அடிப்படையிலே வைத்து பக்கீர் மிஸ்கீன் கடன்காரன் நியூ முஸ்லிம் என்ற அடிப்படையிலே இந்த ஜக்காத்துகளை நிறைவேற்றும் பொழுது கிடைக்கக்கூடியவர்களும் அந்த ஜக்காத்தை பெறக்கூடியவர்களும் பாரிய பிரயேசனத்தை அடைந்து கொள்வார்கள் இந்த ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடியவர்களும் அல்லா இடத்திலே மாபெரும் கூலியை பெற்று துனியாவிலும் ஆகரத்திலும் அவர்கள் வெற்றி பெற்ற கூட்டத்திலே ஆகுவார்கள் வல்ல நாயன் அல்லாஹு சுபஹானு தாலா இந்த சங்கியான ரமலானிலே அந்த ஜக்காத்துகளை சரியாக நிறைவேற்றிய கூட்டத்தில் வல்லவன் மனைவரையும் சேர்த்தொள்வானாக விசேஷமாக இந்த ஜக்காத்தை பற்றி விளங்காதவர்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய உளமாக்கலிடத்திலே கேட்டு அவைகளை விளங்கி அந்த தக்காத்துகளை நிறைவேற்றி கொள்ளவும் வல்லவன் அல்லாஹ் அருள் புரிவானாக எம்முடைய தக்காத்தை நிறைவேற்றிய கூட்டத்திலே அல்லாஹூசு மகானுகத்தால் சேர்த்தல்வானாக எம்முடைய பணத்திலும் ஆயுளிலும் ஆரோக்கியத்திலும் அல்லாஹு தாலா வரக்கத்து செய்வானாக கயிறுகளை ஏற்படுத்துவானாக இந்த சங்கையான ரமலானிலே யாரையெல்லாம் படைத்தவன் அல்லாஹ் கபூல் செய்து கொள்கிறானோ அந்த கூட்டத்திலே எம்மையும் அல்லாஹ் சேர்த்தல்வானாக வாஹ்ரு தவான அஹமது இல்லாஹி ரபுல்லாலமீன் முசலம் السلام عليكم ورحمه الله وبركاته